அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடமானது 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள வாழ்வியல் கணிதம். லாபம், நட்டம், தள்ளுபடி, இதர செலவுகள், சரக்கு மற்றும் சேவை வரி, PART-4. எடுத்துக்காட்டு 4.12. வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபம் மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ₹10,502 விற்றார். தண்ணீர் கொதிகலனின் குறித்த விலை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. அதாவது ஒரு வர்த்தகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபத்தினுடனும் 18% வரியுடனும் சேர்த்து 10,502 விற்றுறாரு. அப்போ அந்த கொதிகலனுடைய குறித்த விலை என்னவாக இருந்திருக்கும், அதே போல் வரியே அவர் பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தீர்வு, குறித்த விலையை எக்ஸ் என்க. அதாவது குறித்த விலை நமக்கு தெரியாத, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதை வந்து என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அப்போ குறித்த விலையை எக்ஸ் என்க, ரூபாய் எக்ஸ் என்க. இங்கு எக்ஸ் ப்ளஸ் 18x/100 ஈக்குவல்டு 10,502. அதாவது குறித்த விலையுடன் 18% கூட்டும் பொழுது நமக்கு விற்ற விலை கிடைக்கும். அப்போ குறித்த விலை ப்ளஸ் 18x/100 ஈக்குவல்டு 10,502. அப்போ இதை வந்து சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது என்னவென்றால், எக்ஸ் ப்ளஸ் 18x/100 குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன வரும், 100x ப்ளஸ் 18x/100 ஈக்குவல்டு 118x/100. அப்போ 118x/100 ஈக்குவல்டு 10,502. இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை. 118/100 வந்து நமக்கு தேவையில்லை. அதுவே எனவே அதை வந்து வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது நமக்கு 100/118 கிடைக்கும். தேவைப்பட எக்ஸ் ஈக்குவல்ட்டு 10,502 100/118. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 2 10, மீதி 1 18, 9 2 18. 2 10, 2 2 4, மீதி 1 10, 2 10, 1 2, 1 59 59, 89 59, 5251. தேர்ஃபோர் 89×100 ஈக்குவல்டு 8,900. தேர்ஃபோர் 8,900. அப்போ எக்ஸ் என்பது குறித்த விலை. அப்போ குறித்த விலை, தேர்ஃபோர் குறித்த விலை எக்ஸ் ஈக்குவல்ட்டு ₹8,900. அப்போ குறித்த விலையிலிருந்து 18% வரி வாங்குறாரு. அப்போ 18% சரக்கு மற்றும் சேவை வரி ஈக்குவல்ட்டு 10,502 - 8,900. அப்போ 1,602, அல்லது 18% வரி ஈக்குவல்ட்டு 8,900 × 18%. 18% 18/100 எழுதலாம். அப்போ 8,900 × 18/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 1 0 க்கு 1 0 1 0 க்கு 1 0. அப்போ 18×89/18. அப்போ 9 8 72, மீதி 7 8 8 64, 64 7 71, 9 9 1 8 8. அப்போ 2 9 1 10, மீதி 1 7 1 8 8 8 16.
அப்போ 1602 therefore 1602 அப்போ 18% வரி என்பது 1602 ரூபாய். எடுத்துக்காட்டு 4.13 ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ₹350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கிடுக. அதாவது ஒரு குடும்பம் வந்து உணவகத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ₹350 வந்து செலவு பண்ணுறாங்க. செலவு நிட்டு 5% வரியும் செலுத்துகிறாங்க. அப்போ அந்த 5% வரியானது மத்திய மாநில அரசு வரி. அப்போ அவர்கள் எவ்வளவு தொகையை வரியாக செலுத்தியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தீர்வு உணவின் விலை ஈக்குவல் டு ₹350. அப்போ உணவோட விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 350 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 5% சரக்கு மற்றும் சேவை வரியானது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் 2.5% என்ற விதத்தில் சமமாக பிரித்து கொள்ளப்படுகிறது. அப்போ 2.5% என்ற விதத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமமாக பிரிச்சுக்கிறாங்க 5%. அப்போ தற்போர் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி கொள்ட்டு மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. அப்போ 2.5% 350 × 2.5% தற்போர் 350 × 2.5 100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 1 0 க்கு 1 1 0, 2 10, 2 5 10, 7 5 35. அப்போ 25 × 7, 7 5 35, 2 7 14 1 17. அப்போ ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். அப்போ 17.5 / 2, 17.5 / 2, 1 2 2, 8 2 16, 0.5 மீதி 1 15, 7 2 14 மீதி 1 10, 2 10. அப்போ 8.75, தேர்ஃபோர் 8.75%, 75 ரூபாய். அப்போ மாநில அரசுக்கு 8.75 ரூபாயும் மத்திய அரசுக்கு 8.75 ரூபாயுமாக மொத்தம் 17.5% வரியாக செலுத்தியிருப்பார். நன்றி.